உலகிலேயே புலிகள் அதிகம் வாழும் நாடு இந்தியா. இந்தியாவின் தேசிய விலங்காக இருப்பதுவும் புலிதான். புலிகளுக்கும் தமிழர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. தமிழ் இலக்கியங்களிலும் பல இடங்களில் புலிகள் பற்றிய பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. புறநானூறு, அகநானூறு, நற்றிணை, குறுந்தொகை, மலைப்படுகடாம் போன்ற சங்க இலக்கியங்களில் புலிகளின் தோற்றம், வடிவம், வண்ணம் மற்றும் குணநலன்களை போற்றி பாடியுள்ளனர். விரல் நகங்களால் தனது இரையை உழுதலால் புலிகளை உழுவை என்றழைத்தனர். விரைந்து ஓடுகின்ற காரணத்தால் வல்லியம் என்ற பெயரும் புலிக்கு உண்டு. வேங்கை மரத்தின் மலர்களைப் போன்ற வண்ணத்தோடு இருந்ததால் வேங்கை என்றும் புலிகளை அழைத்தனர். வேங்கை, வயம், வல்லியம், உழுவை, பல்வரி போன்ற பெயர்களில் பழந்தமிழர்கள் புலிகளை அழைத்தனர். இலக்கியத்தில் புலியை முரத்தால் துரத்திய பெண் வீர தமிழச்சியாக பார்க்கப்பட்டாள். புராணக்கதைகளில் ஐயப்பன் புலிவாகனத்தில் செல்வார். இயற்கையை காத்தால் இயற்கை நம்மை காக்கும் என்ற நம்பிக்கையில் பழங்குடிகள் இயற்கையை இறையுணர்வுடன் வழிபட்டனர். பல்லுயிர் சூழலோடு ஒன்றி வாழ்ந்தார்கள். பழங்குடிகளின் குலதெய்வ பெயர்கள் விலங்குகளின் பெயர்களாகவே இருக்கின்றன. போரில் வீர மரணம் அடைந்தவர்களுக்கு நடுகல் வைப்பது தமிழர் மரபாக இருந்தது. புலியோடு சண்டையிட்டவர்களுக்கும் புலிக்குத்திக்கல் வைக்கப்பட்டுள்ளன. திருப்பூர், தேவனூர், புதூர், தென்மெரி, சேலை, எஸ் குமாரபாளையம், சின்னமுத்தூர், ஏற்காடு, நங்கவள்ளி, ஓசூர், பைரமங்கலம், தூத்துக்குடி, வெள்ளாளன்கோட்டை, புதுக்கோட்டை, ஆவுடையார் கோயில், நாமக்கல், கிணத்துக்கடவு உள்ளிட்ட தமிழ்நாட்டின் கிராமங்களில் புலியின் உருவம் பதித்த புடைச்சிற்பங்கள் அல்லது நடுக்கற்கள் கிடைத்துள்ளன. மாமல்லபுரத்தில் ஒரே கல்லில் புலி உருவம் குகையாக வடிக்கப்பட்டுள்ளது. சேர சோழ பாண்டியர்களின் ஆட்சி காலத்தில் சோழ மன்னர்கள் ராஜராஜன், ராஜேந்திரன் கால வணிக முத்திரையில் புலி சின்னம் இடம்பெற்றது. சோழர்களின் புலிக்கொடி கடல் கடந்து பன்னாட்டு எல்லைகளிலும் பறந்தது. சேர மன்னர்கள் பாண்டிய மன்னர்களின் நாணயங்களில் புலி முத்திரை பதிக்கப்பட்டிருந்தது. கர்நாடக மாநிலத்திலும் தமிழ்நாட்டின் தொண்டை மண்டலத்திலும் ஆட்சி புரிந்த ஒய்சால மன்னர்களின் சின்னமாக புலி இருந்தது. இலங்கை நாட்டில் தமிழீழ விடுதலை புலிகளின் இயக்க கொடியில் புலியின் சின்னம் உள்ளது. புலியாட்டம் தமிழர்களின் கிராமிய கலைகளில் ஒன்றாகவே இருக்கிறது. புலியின் செயல்பாடுகளையும் இயல்புகளையும் உள்வாங்கிக் கொண்டு அதனை தனது உடல் அசைவுகளாலும் முகபாவத்தாலும் வெளிப்படுத்துவதே புலியாட்டம். புலி போன்று உருமுவது, மெதுவாக பதுங்குவது, விரைவாக பாய்வது, சிலம்பாட்ட கலைஞர்கள் போன்ற கால் வைப்பு முறைகளை மேளதாள இசைக்கேற்ப புலியாட்ட கலைஞர்கள் ஆடுகின்றனர். மஞ்சள், கருப்பு, இளம் சிவப்பு வண்ணங்களை பூசிக்கொண்டு ஆடும் இந்த ஆட்டம் கேரளா, ஆந்திரா, கர்நாடக மாநிலங்களிலும் ஆடப்படுவதுண்டு. தமிழ் திரைப்படங்களில் புலியாட்டம் மட்டுமின்றி புலிகளும் ஒரு கதாபாத்திரமாக பங்கேற்ற காலங்களும் உண்டு. மனிதர்களின் வாழ்வியலோடு ஒன்றென கலந்த புலி தனது கம்பீரத்தாலும் உருமலாலும் காட்டுயிர்களில் தனக்கான தனித்துவத்தை பெற்றுள்ளது. பல்லுயிர் சூழல் மிக்க அடர்காட்டில் சூழலியல் அடிப்படையிலும் முக்கியத்துவம் பெற்றது புலி. காட்டில் தாவரங்கள் உயிர் வாழ நிலவளம், நீர்வளம் அவசியம். புற்கள், செடி, கொடி மற்றும் இலை தலைகளை தாவர உண்ணிகள் உண்கின்றன. உணவுச் சங்கிலியின் உச்சத்தில் இருக்கும் ஊன் உண்ணியான புலியின் உணவாக மான், காட்டெருது, காட்டுப்பன்றி உள்ளிட்ட விலங்குகள் இருக்கின்றன. ஒரு புலி வாழும் காட்டைத்தான் சூழலியல் சமநிலை உள்ள நல்ல காடு என்று தீர்மானிக்கிறோம். காட்டின் வளத்தை அளவிடும் குறியீடுதான் புலிகளின் எண்ணிக்கை. பூனை குடும்பத்தைச் சேர்ந்த மிகப்பெரிய இனமான புலி பெரும்பூனை என்ற பேரினத்தைச் சேர்ந்தது. செங்குத்தான கருப்பு கோடுகளோடு சிவப்பு கலந்த ஆரஞ்சு வண்ண உரோமங்களோடு புலிகளின் உடல் அமைப்பு இருக்கும். அதன் அடிவயிற்றில் வெளறிய உரோமங்கள் இருக்கும். காட்டுக்கே ராஜா சிங்கம் என்று அழைத்தாலும் கூட புலி தான் வாழ்கின்ற காட்டில் தனக்கான ஒரு எல்லையை வகுத்து கொண்டு வாழும். இறை தேடி வேட்டையாடவும் தனது குட்டிகளை வளர்க்கவும் சுமார் 50 சதுர கிலோமீட்டர் அளவில் தனக்கான ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பை ஒவ்வொரு புலியும் எல்லையாக வைத்திருக்கும். தாயின் பராமரிப்பில் 2 வயது வரை வாழ்கின்ற புலிக்குட்டிகள் அதன் பின்னர் தனித்து வாழ பழகிக்கொள்ளும். உலகில் மொத்தம் 13 நாடுகளில் மட்டுமே புலிகள் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலை இருக்கிறது. இந்தியா, வங்கதேசம், மலேசியா மற்றும் தென்கொரியா ஆகிய நாடுகளின் தேசிய விலங்கு புலியாகும். வங்கத்து புலி, சைபீரிய புலி, மலேய புலி, இந்தோசீனா புலி, இந்தோனேஷியாவின் சுமத்ரா புலி என 5 வகை புலிகள் இப்போது இருக்கின்றன. உலகம் முழுவதும் 9 வகையான புலிகள் வகைப்படுத்தப்பட்டிருந்தாலும் துருக்கி நாட்டு பகுதியில் காஸ்பியன் புலி, ரஷ்ய பகுதியில் அமுர் புலி, ஜாவா மற்றும் பாலி புலி இனங்கள் தற்போது கணக்கெடுப்பில் காணப்படுவதில்லை. இந்தியா, சீனா, வங்கதேசம், இந்தோனேஷியா, சைபீரியா,
ஈரான், ஆப்கானிஸ்தான் மற்றும் தென்கிழக்கு ஆசிய பகுதிகளில் வாழ்ந்து வந்த வங்கப்புலி எனப்படும் பெங்கால் டைகர் இப்போது இந்தியா, வங்கதேசம், நேபாளம், பூட்டான், பர்மா நாடுகளில் மட்டுமே காணப்படுகிறது. புதர் காடுகள், இலையுதிர் காடுகள் மட்டுமின்றி வங்கதேசம், இந்தியாவின் மேற்கு வங்க மாநிலம் போன்ற பகுதிகளில் ஈரப்பதம் கொண்ட கடலோர சதுப்பு நில காடுகளிலும் இந்த புலிகள் வாழ்கின்றன. சைபீரிய புலிகள் தூரக்கிழக்கு ரஷ்ய பகுதிகளிலும் சிக்கோட் மலைப்பகுதிகளிலும் வாழ்கின்றன. பனி சூழ்ந்த மலைமுகடுகளில் வாழ்வதற்கு ஏற்ற தன்மையோடு சைபீரிய புலிகளின் உடல் அமைப்பு இருக்கிறது. புலி இனங்களில் உருவத்தில் பெரியதாக சைபீரிய புலிகள் உள்ளன. மலாய் தீபகற்பத்தின் தெற்கு பகுதியில் மட்டுமே காணப்பட்ட மலைய புலிகள் புலிகளின் கிளை இனங்களில் மிகவும் சிறியது. மலேசியாவின் கோட் சின்னங்களிலும் மலேசிய நிறுவனங்களின் சின்னங்களிலும் இடம் பிடித்துள்ள மலைய புலிகள் வங்க புலிகள் மற்றும் இந்தோ சீன புலிகளுக்கு அடுத்தபடியாக வாழும் எண்ணிக்கையில் மூன்றாவது இடத்தில் உள்ளன. வங்க புலிகளை விட உருவத்தில் சற்றே சிறியதாகவும் கருப்பாகவும் காணப்படக்கூடிய இந்தோ சீன புலிகள் சீனா, கம்போடியா, தாய்லாந்து, பர்மா, வியட்நாம், லாவோஸ் பகுதிகளில் காணப்படுகின்றன. உயரமான மலைப்பகுதிகளிலும் அடர்காடுகளும் இவற்றின் இருப்பிடமாக உள்ளது. தற்போது சுமத்ரா தீவு பகுதிகளில் வாழ்கின்ற புலிகள் பெருமரங்களின் நிழல்களிலும் புல்வெளிகளிலும் மறைந்து கொள்ளும் வசதியோடு பழுப்பு மற்றும் ஆரஞ்சு வண்ண ரோமங்களை கொண்டிருக்கும். சுமத்ரா புலிகளின் தோலில் செங்குத்தான கருநிறப்பட்டைகள் அமைந்திருக்கும். பெண் புலிகளை விட ஆண் புலிகள் எடை அதிகமானதாகவும் அகலமான முன் கால்களை பெற்றும் காணப்படுகின்றன. புலிகளின் கிளை இனங்களின் கலப்பால் சில புதிய கிளை இனங்கள் உருவாகியுள்ளன. மரபணு குறைபாட்டால் வெள்ளை புலிகள் உருவாகின்றன. மிருகக்காட்சி சாலைகளில் பார்வையாளர்களை கவர்கின்ற விதமாக வெள்ளை புலிகள் உள்ளின பெருக்கத்தால் உருவாக்கப்படுகின்றன. வெள்ளை புலிகள் புலிகளின் தனித்த இனம் கிடையாது. இரையை கடித்துக் கொள்கின்ற வகையிலும் கரியை கிழித்து உண்கின்ற வகையிலும் புலிகளின் பெரிய கோரைப்பற்கள் வலிமையான தாடைகள் அமைந்துள்ளன. இந்திய காடுகளில் வாழ்கின்ற காட்டு மாடுகள், காட்டுப்பன்றி, நீர் எருமை, சாம்பார் மான், சீத்தல் மான், நீலான் மான் போன்ற விலங்குகளை இந்திய புலிகள் அதிக அளவு வேட்டையாடி உண்கின்றன. புலி பசித்தாலும் புல்லை தின்னாது என்று கூறுவார்கள். ஆனால் புலி தனக்கு தேவையான நார்ச்சத்திற்காக சில தாவரங்களை உண்பதாக அறிவியலாளர்கள் தெரிவிக்கின்றனர். பொதுவாக இரவில் வேட்டையாடும் பழக்கத்தை உடைய புலிகள் பதுங்கியிருந்து பாயும் தன்மை கொண்டது. உடல் எடை அதிகமாக இருந்தாலும் கூட புலி பாய்ச்சல் விரைவாக இருக்கும். ஒரு மணி நேரத்தில் சுமார் 49 கிலோமீட்டர் முதல் 65 கிலோமீட்டர் தூரம் பாய்ந்து சென்றுவிடும் அளவிற்கு அதன் வேகம் இருக்கும். ஆனால் புலிகள் நீண்ட தூரம் வேகமாக பயணிப்பதில்லை. இரையை தேடிச் செல்லும் புலிகள் தாவி சென்று கவ்வுகின்ற வழக்கத்தை கொண்டது. அதிகபட்சமாக சுமார் 10 மீட்டர் உயரம் வரை கூட புலிகளால் தாவ முடிகிறது. பூனை இனங்களில் அதிக நேரம் நீந்தக்கூடிய விலங்கு புலி. மேற்கு வங்க சதுப்பு நிலக்காடுகளில் நீந்தி செல்லும் புலிகள் தீவுக்காடுகளில் இடம் மாறிக்கொள்கிறது. மலையடிவார நீர்நிலைகளில் அடிக்கடி நீந்துகின்ற புலிகள் தங்களது உடல் வெப்பநிலையை சமன் செய்து கொள்கின்றன. உடல் எடை அதிகமான யானையை நீரில் வேட்டையாடி இழுத்து செல்கின்ற புலிகள் நீருக்குள் முதலை வேட்டையும் நடத்துகிறது. புலியின் உருமல் 3 கிலோமீட்டர் தூரம் வரை கேட்கக்கூடியது. இந்தியாவில் மன்னர்கள், ஜமீன்கள், பிரிட்டிஷ் படையினர், நடிகர்கள், சட்டவிரோத கடத்தல்காரர்கள் அத்தனை பேரும் இந்திய புலிகளை வேட்டையாடியிருக்கிறார்கள். வேட்டையாடுவது பொழுதுபோக்காகவும் வீரத்தின் அடையாளமாகவும் பார்க்கப்பட்டதால் புலி வேட்டை அதிகம் நடைபெற்றது. பிரிட்டிஷ் படை வீரர்களும் உயர் அலுவலர்களும் மலைப்பிரதேசங்களுக்கு பொழுதுபோக்கச் செல்லும் போது ஒரு பெரும் படையை திரட்டி கொண்டு செல்வார்கள். நன்கு பழக்கப்படுத்தப்பட்ட யானைகளின் துணையோடு காடுகளுக்கு செல்லும் அவர்கள் பெருங்கூட்டமாக சென்று தனித்து வரும் புலியை வேட்டையாடி தங்கள் வீரத்தை பறைசாற்றிக் கொள்வார்கள். புலிகளின் தோல், நகம், பற்களை தங்கள் வீடுகளில் அலங்கார பொருட்களாக வைப்பதை சிலர் கௌரவமாக எண்ணினார்கள். புலிகளின் உடல் பாகங்களிலிருந்து மருந்து பொருட்கள் தயாரிப்பதற்காகவும் புலி வேட்டை நடைபெற்றது. இதுபோன்ற தொடர் வேட்டைகளால் புலிகளின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்தன. புலிகளின் தோல், எலும்பு, பற்கள், நகம் என ஒவ்வொரு உறுப்பும் மருத்துவ குணங்களை கொண்டதாக அதிக விலைக்கு விற்கப்படுகின்றன. இதற்காக சட்டவிரோதமாக புலி வேட்டையும் நடத்தப்படுகிறது. இறை உணவுகளின் மீது நஞ்சு தடவியும் புலிகளை கொல்கிறார்கள். கடந்த 2012 முதல் 2018 வரை 657 புலிகள் உயிரிழந்துள்ளதாக தேசிய புலிகள் பாதுகாப்பு அமைப்பு கூறுகிறது. இதில் 35 புலிகள் விபத்து உள்ளிட்ட காரணங்களாலும், 138 புலிகள் வேட்டையிலும் கொல்லப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் விபத்து உள்ளிட்ட காரணத்தால் 4 புலிகளும், வேட்டையால் 10 புலிகளும் கொல்லப்பட்டுள்ளன. மத்திய பிரதேசம்,
உத்தரகாண்ட், அஸ்ஸாம், சத்தீஸ்கர், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேச மாநிலங்களில் அதிக அளவு சட்டவிரோத வேட்டையில் புலிகள் கொல்லப்பட்டுள்ளன. மனிதன் புலி எதிர்கொள்ளல் சம்பவங்கள் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மாநிலங்களில் அடிக்கடி நடக்கின்றன. அங்கே புலிகளை கொல்வதும் அதிகரித்துவிட்டன. ஆட்கொல்லி புலியா என்பதை கண்டறிய தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் விதிமுறைகளை வகுத்துள்ளது. நேரடியாக பார்ப்பது, கேமராவில் படம் பிடிப்பது, புலனாய்வு தகவல்கள் சேகரிப்பது, ஆய்வு செய்வது என்று எதுவும் முறையாக கடைபிடிக்கப்படாமல் வேட்டைக்காரர்கள் துணையோடு ஆவணி என்ற புலி சுட்டுக் கொல்லப்பட்டதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் குற்றம் சுமத்தினர். 2016 நீலகிரி மாவட்டம் தும்மனட்டி பகுதியில் புலி தாக்கி ஒரு பெண் உயிரிழந்தார். பொதுமக்களால் வனத்துறை வாகனம் தீ வைத்து எரிக்கப்பட்டது. மக்களின் கோபம் தணிக்க அந்த புலி சுட்டுக் கொல்லப்பட்டது. இந்திய காடுகளில் வாழ்ந்த காட்டுயிர்கள் பற்றி ஆய்வு செய்த அமெரிக்க ஆய்வாளர் ஜார்ஜ் ஸ்கேலர் 1967 புலிகள் பற்றி எழுதிய தி டியர் அண்ட் த டைகர் என்ற புத்தகம் காடுகளை காக்க வேண்டிய அவசியத்தையும் புலிகள் மீதான அக்கறையையும் ஆட்சியாளர்கள் மத்தியில் உருவாக்கியது. இந்தியாவில் இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது 1972 வேட்டையாடுதலை கட்டுப்படுத்திட காடுகளை காக்க வன உயிரினங்கள் பாதுகாப்பு சட்டம் கொண்டுவரப்பட்டது. இச்சட்டத்தினை பின்பற்றி புலிகள் பாதுகாப்பு திட்டம் 1/4/1973 முதல் நடைமுறைக்கு வந்தது. இத்திட்டத்தின் அடிப்படையில் 9 புலிகள் காப்பகங்கள் உருவாக்கப்பட்டன. அதன் தொடர்ச்சியாக புலிகள் வாழிடம் 40,145.30 சதுர கிலோமீட்டர், புலிகள் வெளிநடமாடும் இடம் 32,203.72 சதுர கிலோமீட்டர் என மொத்தம் 72,749.02 சதுர கிலோமீட்டர் பகுதியில் 50 புலிகள் காப்பகங்கள் இருக்கின்றன. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அம்பாசமுத்திரம் தாலுகாவில் கேரளா எல்லை வரையுள்ள களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் தமிழ்நாட்டின் முதல் புலிகள் காப்பகமாக 1988 அறிவிக்கப்பட்டது. 895 சதுர கிலோமீட்டர் புலிகளின் வாழ்விடமாகவும் 706.54 சதுர கிலோமீட்டர் புலிகள் நடமாடும் இடமாகவும் மொத்தம் 1,601.54 சதுர கிலோமீட்டர் பரப்பில் இந்த புலிகள் காப்பகம் அமைந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் உதகமண்டலம் தாலுகாவிற்கு உட்பட்ட பகுதிகளை உள்ளடக்கி 2007 அறிவிக்கை செய்யப்பட்ட முதுமலை புலிகள் காப்பகம் கேரளா கர்நாடகா வனங்களை எல்லையாக கொண்டு 321 சதுர கிலோமீட்டர் புலிகளின் வாழ்விடமாகவும் 367.59 சதுர கிலோமீட்டர் புலிகள் நடமாடும் இடமாகவும் மொத்தம் 688.59 சதுர கிலோமீட்டர் பரப்பில் அமைந்துள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் மற்றும் திருப்பூர் மாவட்டம் இந்திரா காந்தி தேசிய உயிரியல் பூங்கா பகுதியில் அறிவிக்கப்பட்ட ஆனைமலை புலிகள் காப்பகம் கேரளா எல்லை வரை அமைந்துள்ளது. 2007 அறிவிக்கப்பட்ட இந்த காப்பகம் 958.59 சதுர கிலோமீட்டர் புலிகளின் வாழ்விடமாகவும் 521.28 சதுர கிலோமீட்டர் புலிகள் நடமாடும் இடமாகவும் மொத்தம் 1479.87 சதுர கிலோமீட்டர் பரப்பில் அமைந்துள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் 2013 அறிவிக்கப்பட்ட சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் கோவை நீலகிரி மாவட்டங்களையும் கர்நாடக மலைகளையும் எல்லையாக கொண்டு 793.49 சதுர கிலோமீட்டர் புலிகளின் வாழ்விடமாகவும் 614.91 சதுர கிலோமீட்டர் புலிகள் நடமாடும் இடமாகவும் மொத்தம் 1408.40 சதுர கிலோமீட்டர் பரப்பில் அமைந்துள்ளது. புலிகள் வாழ்விடமாக கண்டறியப்பட்ட விருதுநகர் தேனி மாவட்டங்களை உள்ளடக்கிய மேகமலை திருவல்லிபுத்தூர் புலிகள் காப்பகம் 2014 தேசிய புலிகள் பாதுகாப்பு அமைப்பின் முதன்மை ஒப்புதலை பெற்று மத்திய அரசின் அறிவிப்பிற்காக காத்திருக்கிறது. இதற்கான இசைவு கிடைத்துவிட்டால் இந்தியாவிலேயே 5 புலிகள் காப்பகங்களை கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு திகழும். தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னைக்கு மிக அருகில் வண்டலூர் பகுதியில் முன்பு புலிகள் வாழ்ந்துள்ளதாக பிரிட்டிஷ் கால ஆவணப்பதிவுகள் குறிப்பிடுகின்றன. 1910 நிலத்தீர்வை பற்றிய ஆவணக்கோப்பில் வண்டலூர் பகுதியில் வரிப்புலிகள் நடமாட்டம் அதிகம் இருப்பதால் நில அளவை செய்வது சிரமமாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை சுற்றுச்சூழல் எழுத்தாளர் தியோடர் பாஸ்கரன் குறிப்பிட்டுள்ளார். பிரிட்டிஷ் கால இந்தியாவில் ரயில்வே போக்குவரத்து உள்ளிட்ட வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தும் போதும்
அணைக்கட்டுகளை கட்டும் போதும் புலிகளின் பாதிப்பு பதிவு செய்யப்பட்டுள்ளது. காடுகளை கடக்கும் ரயில்களையும் ரயில் நிலையங்களையும் புலிகள் கைப்பற்றி கொண்ட சம்பவங்களும் நடந்துள்ளன. ரயில்கள் அடுத்த நிலையத்திற்கு செல்ல சிக்னல்கள் கிடைத்தால் மட்டுமே செல்வதுண்டு. அவ்வாறு சிக்னல் கொடுக்க முடியாமல் ரயில்வே அலுவலர்கள் புலிக்கு பயந்து ரயில் நிலைய கூரையின் மீதேறி பல மணி நேரம் காத்திருந்த சம்பவங்கள் ரயில்வே குறிப்புகளில் உள்ளன. கோயம்புத்தூர் அருகில் உள்ள போத்தனூர் ரயில் நிலைய பகுதியில் 1868 ஏப்ரல் திங்கள் 29 நாள் அன்று வலையார்காட்டு பகுதியில் புலியின் தாக்குதலுக்கு ஆளாகி உயிரிழந்த ஜான் வில்சன் என்ற ரயில் என்ஜின் டிரைவரின் நினைவாக கட்டப்பட்ட கல்லறை ஒன்று உள்ளது. இப்போது காடுகளின் ஊடே நவீன முறையில் ரயில்வே தண்டவாளங்கள் போடப்பட்டு போக்குவரத்து அதிகப்படுத்தியதால் புலிகள் உள்ளிட்ட விலங்குகள் இடம்பெயர்த்துவிட்டன அல்லது தாங்கள் வாழுமிடங்களின் பரப்பை சுருக்கிக் கொண்டனர். ஒரு காலத்தில் புலிகள் உள்ளிட்ட பல காட்டுயிர்களை வேட்டையாடியவர்களே அவற்றை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்து அதற்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க தொடங்கினர். ஒரு காலத்தில் வேட்டையாடுவதை வாடிக்கையாக கொண்டிருந்த ஜிம் கார்பட் மற்றும் கென்னத் ஆண்டர்சன் ஆகிய இரண்டு ஆங்கிலேயர்கள் பின்னர் புலிகளை காப்பதற்காக 20 புத்தகங்களை படைத்தனர். அதேபோல பில்லி அர்ஜன் சிங் என்பவர் வேட்டையிலிருந்து விடுபட்டு பிடிக்கப்பட்ட புலிகளையும் சிறுத்தைகளையும் காடுகளுக்கு அனுப்பி வைத்ததோடு தத்வா தேசிய பூங்கா உருவாக காரணமாக இருந்தார். அவர் எழுதிய 9 புத்தகங்கள் புலிகளை பற்றி அறிய பயன்படுகிறது. முதன் முதலாக குறைந்த வயதில் நோபல் பரிசு பெற்றவர் என்ற பெருமையுடைய ஆங்கில எழுத்தாளர் ரூடியர்ட் கிப்ளிங் இந்தியாவின் கான்கா புலிகள் காப்பக பகுதியில் தங்கியிருந்து எழுதிய பின்னர் தன்னுடைய ஜங்கிள் புக் என்ற புத்தகத்தை 1894 ஆண்டில் வெளியிட்டார். பெட்டேசிங் ரத்தோர், அமித் சங்காலா, அவரது தாத்தா கைலஸ் சங்காலா, வால்மீக் தப்பார், தியோடர் பாஸ்கரன் போன்றோர் புலி காவலர்கள் ஆவார்கள். காட்டுயிர் காவலர் என்று அழைக்கப்படும் வால்மீக் தப்பார் புலிகள் பற்றி ரத்தம்பூர் பகுதியில் தான் மேற்கொண்ட 40 ஆண்டுகால ஆய்வில் T24 என்ற புலியை பற்றி குறிப்பிட்டுள்ளார். தப்பார் புலிகள் உள்ளிட்ட காட்டுயிர்களை பற்றிய 14 புத்தகங்கள் மற்றும் ஆவணப்படங்களையும் வெளியிட்டுள்ளார். புலிகளின் முக்கியத்துவத்தையும் பல்லுயிர் சூழலின் குறியீடாக இருக்கும் புலிகளை காக்க வேண்டிய அவசியத்தையும் 19 நூற்றாண்டு காலத்திற்கு பின்னர்தான் உலக நாடுகள் சிந்திக்க தொடங்கின. ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் 2010 நவம்பர் 21 முதல் 24 வரை நடந்த ஆசிய நாடுகளின் கூட்டத்தில் உருவாக்கப்பட்ட பிரகடனத்தில் ஆசியாவின் அடையாளமாக திகழும் புலிகள் 100,000 3,500 சுருங்கிவிட்டன என்று குறிப்பிட்டுள்ளது. இதனால் 2020 புலிகளின் எண்ணிக்கையை 2x உயர்த்த வேண்டுமென தீர்மானமாக அறிவித்தார்கள். அதனை ஏற்று உலக புலிகள் மீட்புக்கான செயல் திட்டம் உருவாக்கப்பட்டது. அம்மாநாட்டில்தான் ஒவ்வொரு ஆண்டு July 29 உலக புலிகள் நாள் கடைபிடிக்கவும் முடிவு செய்யப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக புலிகள் கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டது. 4 ஒருமுறை புலிகள் கணக்கெடுக்கப்பட்டன. புலிகளின் எச்சம், கால்தளம், மரங்களில் ஏற்படுத்தும் நகுக்கேரல்கள் மூலம் புலிகள் கணக்கெடுக்கப்படுகின்றன. மனிதனின் கை ரேகைகளைப் போல புலிகளின் உடலில் உள்ள கோடுகளும் வேறுபடுகின்றன. அதனை தானியங்கி கேமராக்கள் மூலம் துல்லியமாக கணக்கெடுக்கிறார்கள். இந்தியாவில் 2006 1411, 2010 1706, 2014 2226, 2018 2967 என்று புலிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் அறிவித்தது. தமிழ்நாட்டில் 2007 76, 2010 163, 2014 229, 2018 264 என புலிகள் அதிகரித்திருக்கின்றன. இந்த கணக்கெடுப்பு அறிக்கையை வெளியிட்ட இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, இந்தியா புலிகளுக்கான உலகின் மிகப்பெரிய பாதுகாப்பான வாழ்விடமாக திகழ்வதாக தெரிவித்தார். இந்தியாவில் கடந்த 2018 ஆண்டிற்கான புலிகள் பாதுகாப்பிற்கான சிறந்த மேலாண்மை விருதினை சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் பெற்றது. புலிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் அதே நேரத்தில் அவற்றின் உணவிற்காக இறை விலங்குகளுக்கு தேவையான தாவரங்கள், தாவரங்களுக்கு தேவையான நீர் மற்றும் நிலவளம் வேண்டும். நம் காடுகளின் தாங்கும் திறன் குறைந்து வருகிறது. காடுகளின் வளர்ச்சிக்கு பெரும் சவாலாக இருக்கும் புவி வெப்பமயமாக்கல் பருவநிலை மாற்றங்களின் விளைவுகளையும் எதிர்கொண்டு பழங்குடிகளின் துணையோடு அரசு திட்டங்களை வகுத்து வருகிறது. இந்திய காடுகளின் அழகை வரிப்புலியின் கம்பீரத்தில் காண முடியும். மனிதர்களுக்கும் விலங்குகளுக்குமான மோதலற்ற ஒரு காட்டுச் சூழலை உருவாக்கினால்தான் இயற்கை இயல்பாக இருக்கும். இந்த புவியை காக்க புலிகளை காப்போம்.